இந்த கிளாஸில் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் கான்செப்ட்ஸு, அதாவது லாஸ்ட் கிளாஸில் போன வீடியோஸ்லலாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து டீட்டெயிலாக அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம் எல்லாமே இருக்குது போன வீடியோஸ்லலாம். இப்போ அதாவது வந்து இப்போ வந்து கன்சாலிடேட்டும் பண்ணலாம், அதே மாதிரி அதில் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம், இன்னெரிட்டன்ஸில் எது முக்கியமான இதுனா ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான். அதாவது அப்ஸ்ட்ராக்ஷனுன்ற கான்செப்ட் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து வராது, அது வந்து ஹைட் ஆகாது. அதுக்கப்புறம் கிளாஸ்லனா வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஹைட் ஆகும், இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் ஆகும், இன்ஃபர்மேஷன் ஹைடிங். அதில் ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மெம்பர்ஸ் வந்து பப்ளிக்காக இருக்கும், கிளாஸில் மெம்பர் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சரில் சி அவுட் வந்து டி டாட் எக்ஸ் வந்து ப்ரைவேட், கிளாஸில் டி டாட் எக்ஸ் வந்து 20 வந்து பப்ளிக். அதாவது பப்ளிக் வந்து ஸ்ட்ரக்சரில் பப்ளிக், டி டாட் எக்ஸ் வந்து பப்ளிக்கு, அதுக்கப்புறம் டி டாக்ஸ் எக்ஸ் டி டாட் எக்ஸ் வந்து 20 வந்து ப்ரைவேட், கிளாஸில் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், டி டாக்ஸ் டி டாட் எக்ஸ் வந்து 20 வந்து ப்ரைவேட், டி டாட் எக்ஸ் வந்து இது வந்து பப்ளிக் ஸ்ட்ரக்சரில். அதாவது ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கிளாஸுன்ற கீவேர்டு வந்து கிளாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ரக்ட் நேம் வந்து ஸ்ட்ரக்ட் கீவேர்டு, கிளாஸ் கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் கீவேர்டு. அதே மாதிரி குரூப்பிங் ஆஃப் டேட்டா வந்து ஸ்ட்ரக்சரில் நடக்கும், கிளாஸில் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் இன்னெரிட்டன்ஸும் நடக்கும். அதாவது டெரைவ்டு கிளாஸும் பேஸ் கிளாஸும் குரூப் ஆகிருக்கும் ஸ்ட்ரக்சரில், கிளாஸில் வந்து கிளாஸ் கிளாஸ் நேமும் பேரண்ட்டும் சைல்டும் அப்ஸ்ட்ராக்ஷன் இன்னெரிட்டன்ஸ் ரெண்டு கான்செப்டும் நடக்கும். இதான் வந்து ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாலிமார்ஃபிசமில் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், கம்பைல் டைம் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அதில் காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டோடு இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. அதே ஒரே கிளாஸ் வந்து முன்னாடி க்ரியேட் பண்ண கிளாஸே திருப்பியும் க்ரியேட் பண்ணுவாங்க. அதே அதாவது வந்து இப்போ இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் வால்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது சாம்பிளில், அதில் வந்து லெங்த்து ஹைட்டு ரெண்டுமே ஆப்ஜெக்டில் தான் வந்து ஸ்பேஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த டேங்க்லிங் பாயிண்டருன்றது வந்து மெமரி ஃப்ரீ ஆனால் அலோகேட் டி அலோகேட் பண்ணும்போது அந்த பாயிண்டர் வந்து மெமரி லொக்கேஷனில் வரும், அதுதான் டேங்க்லிங் பாயிண்டர். இந்த மாதிரி வந்து இந்த டேங்க்லிங் பாயிண்டர்னால் என்னென்னு கேட்பாங்க, காப்பி கான்செப்டானு கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஹூப்ஸில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், அதோட டைப்ஸ், கம்பைல் டைம், ரன் டைம். இதுதான் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் செகண்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் இது.